பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜாய் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த மனமகிழ்ச்சியின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கென்று ஆதியாகமம் 22:14 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகுவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான். எகோவா ஈரே அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்க. ஸோ கர்த்தருடைய பர்வதத்திலே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளப்பட வேண்டுமானால் நாம செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. ஸோ நம்ம நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம், ஆண்டவர் நல்ல செபிக்கிறோம், நல்ல ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனால் என்னுடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கிறதே. ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாமுடைய தேவையை சந்தித்தார். அதனால தான் அவர் பெயரிடுகிறார் எகோவா ஈரே என்று சொல்லி. எகோவா ஈரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய நாமம் எகோவா ஈரே என்று சொல்லப்படுகிறது. அந்த நாமம் என்றால் அந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்படும். அப்போ இங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினதன் நோக்கத்தை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நேச குமாரனும் உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய புத்திரனும் ஆகிய உன்னுடைய மகனை எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறார். இங்க ஆபிரகாமுடைய தேவை சந்திக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் என்னன்னா, ஆண்டவர் விரும்பின பலியை ஆபிரகாம் செலுத்தினார். ஆண்டவர் என்ன பலியை விரும்புகிறாரோ அந்த பலியை நாம் செலுத்தும் போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். இந்த இடத்துல ஆபிரகாமினிடத்துல ஆண்டவர் ஒரு பலியை கேட்கிறார். என்ன பலினா, அவருடைய மகனை, அவர் 100 வயதுல பிறந்த அந்த மகனை எனக்காக நீ பலியிடு என்று சொல்லி கேட்கிறார். அப்போ இந்த இடத்துல நேச குமாரன், ஏகசுதன், புத்திரன் அப்படின்னு சொல்லப்பட்டு, இப்போ சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு பிரியமானதை ஆண்டவருக்காக கொடுக்கும்படியாய் கேட்பார். ஆண்டவர் விரும்புகிற பலி, ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் அவருடைய சமூகத்துல பலி செலுத்த வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிற பலி. ஒவ்வொரு விதத்திலும் தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கேட்பார். சோ என்னிடத்தில் கேட்கிறதை அவர் உங்களிடத்துல கேட்க முடியாது, உங்களிடத்துல கேட்கிற காரியத்தை என்னிடத்துல கேட்க மாட்டார். ஏனென்றால் அவர் ஒவ்வொருவரையும் தனித்தனி விதத்துல தனித்தனியா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சோ அவர் என்ன உங்களிடத்தில் கேட்கிறாரோ அந்த பலியை நாம் தேவனுடைய சமூகத்துல பலி செலுத்த வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிறார். இங்க சொல்றார், உன்னுடைய மகனை எனக்கு பலியிடு. நேசகுமார், நாம நேசிக்கிற சில காரியங்களை ஆண்டவருக்காக அவர் விடும்படி சொல்லுவார். நம்ம எதெல்லாம் ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம ரொம்ப பிரியமாய் நினைக்கிறோமோ அந்த காரியங்களை அவருக்காக அதை விட்டுவிடு என்று சொல்லி சொல்லுவார். ஆனால் அது நம்மளால விட முடியாது. அப்போ கர்த்தர் இந்த இடத்துல ஆபிரகாமை சோதிக்கிறது எப்படி சோதிக்கிறார்னா, அவர் விரும்புகிற ஒரு பொருளை அவருக்காக விட்டு கொடுக்கும்படி கேட்கிறார். அப்ப என்னன்னா, இந்த இடத்துல உன்னுடைய நேச குமாரனை எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எதை அதிகமா விரும்புகிறோமோ அதை தேவன் நம்மிடத்துல, இதை எனக்காக நீ விட்டு கொடு என்று சொல்லி சொல்லும் போது நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. ஆனா நம்முடைய தேவைகள் மட்டும் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புவோம். இந்த இடத்துல ஆபிரகாம் அவருடைய நேச குமாரனை பலிபீடத்துல வைக்கிறார். நம்ம பார்க்கிறோம், இந்த ஈசாக்கை எப்ப பலிபீடத்துல வைக்கிறாரோ அப்பதான் தேவனிடத்துல இருந்து வார்த்தை வருகிறது, நீ என்ன பண்ணாத, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதன்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம்தான் அவருக்கு அந்த பலிக்கான ஆட்டுக்குட்டி அவர் பார்க்கிறார். அது வரைக்கும் அவரால் அங்கே என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்போ நீங்க செலுத்துகிற பலி தேவன் விரும்புகிற பலியா, தேவன் எதை எது கேட்கிறாரோ அதை செலுத்த வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ நாம தேவன் கேட்காத பலிகளை நம்ம செலுத்தும் போது அதை அவர் அங்கீகரிப்பதில்லை.
தேவன் கேட்காத ஒரு காரியத்தை நாம விரும்பி கொடுக்கலாம், ஆனால் அது அவருக்கு அந்த காரியம் முக்கியம் அல்ல. அவர் எதை நம்மிடத்தில் விரும்புகிறாரோ அதை நாம் அவருக்காக கொடுக்கும்போது நம்முடைய தேவைகளை அவர் பார்த்து கொள்வார். இங்கே சொல்கிறார், இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன விரும்புகிறார். சில நேரங்களில் ஆண்டவர் அவருக்கு தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி விரும்புகிறார். சாமுவேல் சொன்னார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லி. ஏனென்றால் ஆண்டவர் என்ன விரும்பினார், அமலேக்கை முற்றிலுமாய் சங்கரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவர் என்ன பண்றார், எல்லாம் அமலேக்கெல்லாம் சங்கரிக்காம முதல் தரமான ஆடு மாடுகள் எல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்தணும்னு சொல்லி கொண்டு வரார். ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன, அதாவது அமலேக்கை முற்றிலுமாய் சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதுல இருந்து ஒரு பொருள் கூட உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் நல்ல பொருட்களாக இருக்கிற அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது தேவன் உங்களிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன, விரும்புகிற பலி என்ன, அந்த பலியை நீங்கள் செலுத்தினால்தான் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் மற்றவர்கள் செலுத்துகிற பலியை நீங்கள் செலுத்தினால் உங்கள் தேவை சந்திக்கப்படாது. உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற பலி அதுதான் தேவன் விரும்பும் பலி. அந்த பலியை நீங்கள் செலுத்தும் போது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஸோ முதலாவது ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்த்தது அவருடைய மகனை கர்த்தருக்காக பலியிடும்படி சொல்லுகிறார். அதே இரண்டாம் வசனம், அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. இங்க சொல்லுகிறா, நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. சோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் பலி செலுத்துகிறோம், ஆனால் ஆண்டவர் குறிக்கிற இடத்துல செலுத்துகிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை அவர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த இடத்துல தான் உங்களுடைய பலி அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி. அப்போது அந்த இடத்துல நீங்கள் செலுத்துகிற பலிகள் தான் அங்கீகரிக்கப்படும். இங்கே பாருங்கள், மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் பலியிடு. ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ கண்ட இடங்களிலெல்லாம் உன் பலியை என்ன பண்ணக்கூடாது, செலுத்தக்கூடாது. லேவியராகமத்தில் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீ போய் பலியிடு என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலி செலுத்துகிறோம், நாம் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானம் கிடையாது, தேவன் விரும்புகிற ஸ்தானம். அதாவது எது அப்படின்னா, நம்முடைய சபைகளாக இருக்கலாம், நம்ம தேவன் விரும்புகிற ஆராதிக்கிற இடமா இருக்கலாம். நம்ம இன்றைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய சபைகளை நம்முடைய ஆலயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம், ஆனால் அது நமக்காக தேவன் தெரிந்தெடுத்த ஸ்தலமா என்பது தெரியாது. இந்த ஆலயத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா, இவங்க என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால் வந்தேன், அவங்க எனக்கு வழிகாட்டினாங்க அதனால் வந்தேன், இல்லைனா வந்து எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை இந்த பாஸ்டரோட மெசேஜ் ரொம்ப பிடிக்கும், இல்லை இந்த ஊழியக்காரருடைய மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்தெடுத்து கொள்கிறோம். அந்த இடத்துக்கு போய் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடும். அப்போ நீங்க பலி செலுத்துகிற இடம் தேவன் உங்களுக்கு குறித்த இடமா இருக்க வேண்டுமே தவிர, நீங்கள் விருப்பப்பட்டு போகிற இடமாக இருக்கக்கூடாது. அப்போது இங்கே சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலும், அதாவது நமக்கு அது ரொம்ப ஒருவேளை தூரமாக இருக்கலாம், இல்லை கிட்டமாக இருக்கலாம், இல்லை வசதியாக இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம். அப்போது தேவன் குறிக்கிற இடம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த இடத்துல செலுத்துகிற பலி தான் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படும். ஏனென்றால் இங்கே பாருங்களேன், ஆபிரகாம் 113 வயது, ஈசாக்கு பிறந்து 13 வருடங்கள் கழித்து ஆண்டவர் கேட்கிறார் இந்த பலியை நீங்க செலுத்துன்னு சொல்லி. அப்போ ஆபிரகாமுக்கு 113 வயசான கிழவரா இருக்கிறார். சோ வயதாகி விட்டது, அவருக்கு நடக்க முடியாது, ரொம்ப மலையேற முடியாது, ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா இந்த ஈசாக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறாருன்னா 13 வயது. அப்போ இங்கே பாருங்க, இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் மோரியான்ற தேசத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில்
பலியிடு என்று சொல்லுகிறார். மோரியா தேசத்துக்கு அவர்கள் பிரயாணம் பண்ணி போகும்போது மூன்று நாள் பிரயாணம். ஆண்டவரே, இது மூன்று நாள் பிரயாணமாக இருக்கிறது, நான் எப்படி போகிறது, எனக்கு வயசாயிடுச்சு, என்னால் மலையேற முடியாது, நீங்கள் உங்களுக்கு பலி தானே செலுத்தணும், நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற மலையில் செலுத்திடுறேன், இல்லை நான் எனக்கு பிரியமான இடத்துல பலியை செலுத்திடுறேன் அப்படின்லாம் ஆபிரகாம் சொல்லலை. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் தேவன் விரும்புகிற இடத்துல உங்கள் பலி ஆராதனைகள். நாம் இப்போல்லாம் என்ன பலிகளை செலுத்த முடியும்னா, துதி பலி, காணிக்கை பலி, அப்புறம் வந்து ஸ்தோத்திர பலி, இதெல்லாம் நம்ம செலுத்த முடியும். அப்போது நீங்கள் செலுத்துகிற பலிகள் தேவன் விரும்புகிற ஸ்தானத்தில், தேவன் குறிக்கிற இடத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால், அதாவது எப்படி சொல்வேன் அப்படின்னு சொன்னால், ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்திலிருந்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் இறங்கணும். இப்போ நம்ம இந்த உலகத்தில் எல்லாமே சபை தானே, எல்லாமே ஆண்டவருடைய ஆலயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லுகிறார்கள். எல்லாமே சபைகள் தான். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ரேஷன் கடைகளில் நம்ம வந்து பொருட்கள் வாங்கலாம். என்னென்ன பொருட்கள், அதாவது நம்முடைய பெயர் எந்த ரேஷன் கடையில் இருக்குதோ அந்த ரேஷன் கடையில் மட்டும்தான் நம்முடைய பொருட்களை நம்ம வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ரேஷன் கடையில் மற்றவர்கள் எல்லாம் பொருளை வாங்குவார்கள், நாம் அந்த ரேஷன் கடையை பார்த்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்போது இந்த உலகத்தின் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா, இந்த ரேஷன் கடையில மட்டும்தான் உங்களுக்குரிய பொருட்கள் கிடைக்கும் என்று குறிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ரேஷன் கடையில போனா மட்டும்தான் உங்களுக்குரிய பொருட்களை நீங்கள் வாங்க முடியும், வேற எந்த ரேஷன் கடையில உங்களால வாங்க முடியாது. ஏன்னா பொருட்கள் வந்து நீங்க மற்றவர்கள் வாங்குகிறதை பார்க்கலாம். ஸோ ஆலயம் என்பது எல்லாருக்கும் பொதுவான இடம். எல்லா ஆலயத்திலும் தேவன் இருக்கிறார், எல்லா இடங்களிலும் தேவன் இருக்கிறார். ஆனால் அந்த ஆலயம் உங்களுக்கென்று குறிக்கப்பட்டதா என்பதை நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். அதுதான் முக்கியம். அந்த ஆலயத்துக்குள்ள நீங்க போகும்போதுதான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அங்க இறங்கும். ஏனென்றால் அங்கதான் நீங்க செலுத்துகிற பலி அங்கீகரிக்கப்படும். ஏனென்றால் இங்க சொல்லுகிறார், நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடு. அப்போ ஆண்டவர் குறிக்கிற இடம், ஏனென்றால் உங்க தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா, நாம விருப்பமா ஆலயத்துக்கு போறோம். எனக்கு இந்த இடம் ரொம்ப, ஆலயம் ரொம்ப பிடிக்குது, இந்த ஆலயம் நல்லா இருக்கு, இந்த இடம் ரொம்ப வசதியா இருக்குது, இந்த இடத்துல ஏசி இருக்குது, இந்த ஆலயத்துக்கு போனா எனக்கு கல்யாணம் நடக்கும், திருமணம் நடக்கும், கல்லறை கிடைக்கும். இது மாதிரி நாமளா வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, நாமளா எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணிட்டு நமக்கு வசதியான இடத்துல போய் ஆலயத்தில் செட்டில் ஆகிறோம். எங்கேயாவது ஒரு இடம் ஆலயத்துக்கு போனால் போதும் அப்படி சொல்கிறோம். அதனால தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கணும். ஆலயத்துக்கு போகிறேங்க, ஆனால் என் தேவை சந்திக்கப்படலைங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது பரலோக கவர்மெண்ட்டால் உங்களுக்குன்னு ஒரு ஆலயம் குறிக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த ஆலயத்தை நீங்கள் ஒருவேளை எந்த இடத்துலேருந்து வந்தாலும் சரி, எந்தெந்த ஊர்களில் இருக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல போயிட்டு ஆண்டவர் உங்களுக்காக எங்கே குறித்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே போனீங்கன்னா தான் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்களாம் போனீங்கன்னா அந்த இடத்துலேருந்து உங்கள் தேவைகள் வந்து சந்திக்கப்படாது. ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய தேவைகள் திருப்தி அடைகிற அளவுக்கு நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னா தேவன் உங்களுக்காக எந்த இடத்தை குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல தான் நீங்க போய் அவங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது அந்த பலிகள் அங்கீகரிக்கப்படும். ஏனென்றால் இங்க சொல்லுகிறார், யெகோவா யீரே, என் தேவைகள் சந்திக்கப்படுகிற இடம். அப்போ அங்கதான் தேவனுடைய வார்த்தையை நீங்களால பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கை உங்களுடைய தேவைகளுக்காக அந்த இடத்துல தான் உங்கள் தலைமையில் அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வந்து இறங்கும். ஆண்டவர் சொல்கிறார், இன்னொரு எரேமியால் சொல்கிறார், உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நாம இன்னைக்கு மெய்ப்பர்களை நாமளா தெரிந்து கொண்டு போகிறோம். இவங்களோட மெசேஜ் ரொம்ப பிடிக்கும், இவங்களோட பாட்டு பிடிக்கும், இவங்களோட ஆராதனை பிடிக்கும், அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன், இவங்களோட போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் எவ்வளோ காரியமானாலும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால போகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நீங்கள் போகலாம், ஆனால் அது தேவனுக்கு பிடிக்குமா என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேவன் உங்களுக்காக எந்த இடத்தை குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல போய் நீங்கள் பலி செலுத்தும் போது நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ பாருங்களேன், நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது,
உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர் உங்களுக்காக ஆசீர்வாதங்களை வைத்து கொண்டு காத்திருக்கும் போது நீங்க அந்த இடத்துக்கு வராம வேற இடத்துக்கு போகும்போது எப்படி உங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? ஸோ அதனால ஆண்டவர் குறிக்கிற இடத்துல போய் நீங்க பலி செலுத்தும் போது அந்த பலிகளை அவர் அங்கீகரித்து உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை அவர் கேட்பாரு, அது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா தேவன் விரும்புகிற பலி அப்படின்னா அதை கண்டிப்பா என்ன பண்ணிடணும், நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். அடுத்ததா ஆண்டவர் குறிக்கிற இடம், அந்த குறிக்கிற இடம் ஒருவேளை தூரமா இருக்கலாம், போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், அது தூரமோ கிட்டயோ தேவன் எந்த ஆலயத்தை எந்த சபையை தேவன் உங்களுக்கு காட்டுகிறாரோ அந்த இடத்துல நீங்க போகும்போது தான் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அதனால நீங்க தேவன் குறிக்கிற இடத்துல போகணும். பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஸோ மூன்றாம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். ஸோ இங்க பார்க்குறோம் தூரத்தில் அந்த இடத்தை கண்டாராம். அப்ப என்ன அர்த்தம், ஆண்டவர் எந்த இடத்தை காண்பித்தாரோ அந்த இடத்தை ஆபிரகாம் பார்க்கிறார். ஸோ உங்க வாழ்க்கையிலும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படணும்னா தேவன் விரும்புகிற இடத்துக்கு நீங்க போகணும். அந்த இடத்துல போய் உங்கள் பலிகளை செலுத்தும் போது அந்த பலியை தேவன் அங்கீகரித்து உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர். ஸோ இங்க பாருங்க, மூன்றாம் நாள்ல எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு 9 தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். இங்க பாருங்க 7 அவர் சொல்றாரு, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாருங்க, இங்க வந்து நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப இங்க என்ன அர்த்தம், நெருப்பு இருக்கலாம், கட்டைகள் இருக்கலாம். சோ நம்மளுக்கு வேற வேற காரியங்கள், நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற காரியங்களை நம்ம தேவனுக்காக செலுத்தலாம். அப்ப இங்க பாருங்க, நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க. ஆட்டுக்குட்டி இல்லைன்னா தகன பலி செலுத்த முடியாது, நெருப்பும் கட்டையும் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ இங்க கேக்குறாரு, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த தேவைகள் இருந்தாலும் அதை பார்த்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அவங்க பார்த்து கொள்வார் என்று சொன்ன உடனே அவர் சொன்ன இடத்துக்கு வராங்க. இடத்துக்கு வந்த உடனே பலிபீடத்தில் கட்டைகளை அடுக்குறாங்க. பலிபீடத்தில் அடுக்கி எல்லா காரியத்தையும் ஈசாக்க பலிபீடத்தின் மேலே கிடத்துறார். தேவன் விரும்பின பலி இருக்கிறது. அதுக்கப்புறமா இன்னும் பலி செலுத்துறதுக்கு இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விரும்புகிற நேரம் ஒன்று இருக்கிறது. குறித்த காலத்தில் நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ நம்முடைய பலிகளை குறித்த காலத்துல நம்ம செலுத்தணும். பாருங்களேன், நம்முடைய ஆலயத்துக்கு நம்ம நேரம் தவறி தவறி போவோம். ஆண்டவர் குறித்த காலம் ஒன்று இருக்கிறது. அப்ப நம்முடைய ஆலயம் நமக்கு நேரங்கள் எல்லாமே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் எங்களுக்கு ஆலயம் என்று சொல்லி சொல்லுகிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பாடல்கள் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு பாதி நேரம் முடிஞ்ச உடனே போவோம். 1 Kings 18:36 அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து. இங்க பாருங்க, அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கேன். அப்போ நாம பலி செலுத்துவதற்கு தேவன் விரும்புகிற பலியா இருக்கணும், தேவன் குறிக்கிற இடமா இருக்கணும், தேவன் குறிக்கிற நேரமா இருக்கணும். அப்போ ஆண்டவர் நேரங்களை குறித்து வைத்திருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குவோம், ஆனால் நம்ம ஜெபிக்கிறதற்கு இல்லை வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும்னா டைம் இல்லை, அந்த சண்டே தான் எனக்கு ரொம்ப பிஸியா இருக்குது, சண்டே தான் எனக்கு வேலை வைக்கிறாங்க, சண்டே தான் வாழ்க்கையில் கூட
தேவைகள் சந்திக்கப்படணும்னா தேவன் விரும்புகிற பலியாக பலி செலுத்தணும். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பலி செலுத்துறோம் பலி செலுத்துறோம்னு சொல்லிட்டு இருக்கேன், நாம என்ன பலியை செலுத்த முடியும்னா துதி பலியை மட்டும்தான் செலுத்த முடியும். ஆண்டவருக்கு நம்முடைய வாயினால துதி பலியை செலுத்துவோம். அப்ப இங்க பாருங்க, ஸ்தோத்திர பலி, காணிக்கை பலி எல்லாத்தையும் நம்ம செலுத்துறோம். சங்கீதம் 116:17, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்ப இங்க சொல்றாரு, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்றான். அப்ப ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம். எபிரேயர் 13:15 சொல்லப்பட்டிருக்க, நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவருக்கு இந்த ஸ்தோத்திர பலியை நம்ம எப்பொழுதும், துதியை ஆண்டவருக்கு எப்பொழுதும் செலுத்தலாம். தசம பாகம், காணிக்கைகள் அப்படின்ற காரியங்கள்லாம் வரும்போது ஆண்டவர் எந்த இடத்துல குறித்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம செலுத்தும் போதுதான் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. உபாகமம் 16:2 பாருங்க, கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகி ஆடு மாடுகளை பலியிடுவாயாக என்று சொல்லப்படும். அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானத்துல உங்களுடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், என்ன பலியா இருந்தாலும் நம்ம நிறைய நேரங்கள்ல புலம்புவோம், நான் ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்துறேன், தசம பாகம் கொடுக்குறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படல, என் குறைவுகள் நிறைவாக்கப்படல, என்னுடைய காரியம் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஏனென்றால் ஆபிரகாம் நான் பக்கத்துல இருக்கிற இடத்துலயே நான் பலி செலுத்துறேன், நான் அங்கேயே போய் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்னா, கர்த்தர் குறிக்காத மலையில போய் பலிபீடம் கட்டி அவர் ஈசாக்கை பலியிட வேண்டியதா இருந்திருந்தால் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டியிருந்திருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் ஆட்டை எங்க வச்சிருக்காருனா அவர் குறித்த மலையில வைத்திருக்கிறார். அந்த தகன பலிக்கால ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொன்னது போல அந்த குறித்த மலையில வைத்திருக்கிறார். நம்ம அந்த மலையை விட்டுட்டு வேற எந்த மலையில போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தினாலும் அந்த தேவைகள் சந்திக்கப்படாது. அப்போ இந்த இடத்துல அவர் செய்கிற காரியம் பாருங்க, 13:13, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். தேவன் சொன்ன இடத்துக்கு போனாரு, தேவன் குறித்த பலியை கொடுக்கிறாரு, தேவன் குறித்த அந்த நேரத்திலே அவர் செய்கிறாரு. செய்யும் போது அவர் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, அப்ப பாருங்க, இவர் பலி செலுத்துறதுக்கு அங்க போற இடத்துல அவர் போய் அந்த கட்டைகளை அடுக்கி அந்த எல்லா காரியங்கள் எல்லாம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் காட்டவே இல்லை. ஈசாக்கை கொண்டு வந்து பலிபீடத்துல கடத்தும் போது, கடத்தின பிறகுதான் அவர் ஏறெடுத்து பார்க்கிறாரு. அப்போ பின்னாக புதரில சிக்கி கொண்டிருந்த காட்டுக்குட்டியை கண்டார். அப்போ ஆண்டவர் அப்பதான் அவருக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்து அவருடைய தேவை எங்க இருக்குதோ அதை காண்பிக்க, இது கண்களை ஏறெடுத்து அப்படின்னு சொல்லும்போது இப்படிதான் ஏறெடுத்து பார்ப்போம், ஆனா இங்க வசனம் சொல்லுது கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது பின்னாக புதரில சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போ நம்முடைய தேவைகள் ஆண்டவர் நம்ம கண்களுக்கு எதிராக வைத்திருக்கிறார். நம்ம கண், ஆவிக்குரிய கண்கள் நம்ம பார்த்தோம்னா, அது ஆவிக்குரிய கண்களில் பார்த்தாதான் நம்முடைய தேவைகளை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அதெல்லாம் அங்கங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கார் ஆண்டவர். எல்லாத்தையும் நமக்காக எங்கெங்க என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கார். அப்போ நாம செய்ய வேண்டியது என்னன்னா, தேவன் குறித்த இடத்துல, தேவன் குறித்த நேரத்துல, தேவன் விரும்புகிற பலியை நம்ம செலுத்தும் போது அந்த நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய தேவைகள் எங்க இருக்குன்றத பார்க்க முடியும். அதுதான் இங்க சொல்லுகிறார், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை கண்டான். இப்படி பார்க்கும்போது பின்னாடி எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுதான் என்னன்னா, ஆவிக்குரிய மண்டலத்துல அவர் பார்க்கிறார். சோ ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவருடைய தேவை, அந்த பலிக்கான ஆடு எங்க இருக்குதுன்றத அவர் பார்க்கிறார். சோ நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் குறித்த இடத்துல, குறித்த நேரத்துல அவர் என்ன பலியை விரும்புகிறாரோ அந்த பலியை நம்ம செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இதை செய்யாம நான் இதை செஞ்சேன், நம்ம விருப்பப்படி செஞ்சுட்டு ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திக்கலன்னு சொல்லி ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் எங்க வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது எல்லாத்துலயுமே.
அப்ப நம்மளுக்கு ஆண்டவர் வேதத்துல எழுதி கொடுத்திருக்கிற அந்த காரியங்களின்படி நம்ம செய்யும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஸோ நமக்கு பிடிச்ச காரியத்துல நம்ம பலி செலுத்துறது முக்கியம் இல்லை. ஸோ நீங்க வந்து என்ன எவ்வளவு வேணாலும் பலி செலுத்தும் போது உங்க கிட்ட இருக்க எல்லா காரியங்களையும் கூட செலுத்த முடியும். இதெல்லாம் அதாவது ஆண்டவருக்காக நீங்க விருப்பப்பட்டு எதை வேணாலும் கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் அதுல விருப்பப்படுகிறாரா என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காரியத்தை நாம் செய்யும் போது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஸோ எல்லாரும் கண்களை மூடி இந்த மாதத்தில் கத்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும். இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் உங்கள் இஷ்டம் போல பலி செலுத்திருக்கலாம், உங்கள் இஷ்டம் போல தேவனுக்கு காணிக்கை கொடுத்துருக்கலாம், உங்கள் இஷ்டமான இடத்துல தேவனை ஆராதிச்சிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் தேவன் உங்களுக்கு குறிக்கப்பட்ட இடம்தானா? குறிக்கப்பட்ட இடத்துல தான் நாம் ஆராதிக்கிறோமா? குறிக்கப்பட்ட இடத்துல தான் தேவனுக்கு நம்ம பலி செலுத்துகிறோமா? குறிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம பலி செலுத்துகிறோமா அப்படின்றத நம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்துப்பீர்கள். ஆனால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட ராஜா ஆண்டவரே, எங்கள் தேவன் நீர் எகோவா ஈரேவா இருக்கிறபடினால் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கதே ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளுக்காக இந்த நாளில் உம்முடைய பாதத்தை நோக்கி வருவார்கள். ஆனால் ஆண்டவரே, இந்த நாளில் அவர்களுக்கு கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலலூயா ஆமென் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக உம்முடைய பாதத்தை பிடிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் ஒருவேளை இந்த நாள் வரை ஆண்டவரே நீங்க விரும்பாத இடத்துல, நீங்க விரும்பாத நேரத்துல, நீங்க விரும்பாத ஆண்டவரே காரியத்தை நாங்கள் செலுத்தி இருக்குமானால் கர்த்தரதை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. இந்த நாள்ல இருந்து எது ஆண்டவரே உமக்கு பிரியமோ, எந்த பலியை நீர் விரும்புகிறீரோ அதை நாங்கள் உமக்கு செலுத்தி எங்கள் தேவையை சந்தித்துக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற இடத்துல எங்கள் பலியை செலுத்தி ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்துக் கொள்ள உதவி செய்யுங்க ராஜா ஆண்டவரே. நீர் விரும்புகிற நேரத்துல ஆண்டவரே எங்கள் பலியை செலுத்தி ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இதுவரைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தேவைகள் எதெல்லாம் சந்திக்கப்படாமல் இருக்கிறதோ, இனி ஆண்டவரே இந்த தேவைக்காக நாங்கள் சரியானபடி உமக்கு பலியை செலுத்தி அந்த தேவைகளை ஆண்டவரே உம்முடைய பர்வதத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய தேவைகளும் இந்த நாளில் சந்திக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே என்ன பலியை செலுத்த வேண்டும் என்று பேசுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல செலுத்த வேண்டும் என்று பேசுங்க, எந்த நேரத்துல செலுத்த வேண்டும் என்று பேசுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரிடத்திலும் நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை அவர்களிடத்துல பேசி ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஒருவேளை ஆண்டவரே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு ஒவ்வொருவரையும் சந்தித்து எங்கள் குறைவுகளை மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யம் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவதற்கு அது போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் அவர்களுடைய தேவைகள் எல்லாம் உம்முடைய பர்வதத்திலே நீங்க பார்த்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அவர் அட்ரஸ் மிஸ்பா பிளெஸிங் அசெம்பிளி, வெஸ்லி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நம்பர் 14, சாஸ்திரி நகர், கொளத்தூர், சென்னை 99. கான்டாக்ட் 9962338198778423809. இமெயில் ஐடி abflin@gmail.com. சண்டே சர்வீஸ் 9 AM to 11 AM. ஈவினிங் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் 6:30 to 7:30 PM.